எஸ்சிஎஸ்டி கமிஷன் எப்படி சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ அது மாதிரி ஓபிசி மக்களுடைய நலனை காப்பாற்றுவதற்காக ஒரு கமிஷன் இருக்கு. அது இந்திரா சாகானி ஜட்மெண்ட்ல 1992 சொன்னது. இவங்க அதை செயல்படுத்தாம வச்சிருந்தாங்க. அதற்கான கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை மோடி அரசாங்கம் தந்திருக்கிறது. அதுதான் 102வது சட்டத்திருத்தம். நம்மகிட்ட சொல்லுவாங்க பாசிசம் நாசிசம் அதான் சொன்னேன். ஏங்க கம்யூனிசத்தினுடைய வெர்ஷன் 2.0 ரோபோன்னு ஒரு படம் வந்தது. 2.0 ஒரு படம் வந்தது இல்லை. ரோபோன்றது கம்யூனிசம், 2.0ன்றது பாசிசம். கம்யூனிசத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு முதலாளித்துவத்திலிருந்து எடுத்துட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு நம்மகிட்ட கொடுத்தாங்க. யார் ஹிட்லரும் முசாலினியும். இது எல்லாமே பொருளாதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் வாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மனுஷனை ஒருத்தனும் மனுஷனா மதிக்கல. உலகத்தில் இருக்கிற பிரீஸ்ட் கம்யூனிட்டியில எந்த பிரீஸ்ட் கம்யூனிட்டியும் இந்தியாவில் இருக்கிற சாமியார் பிரீஸ்ட் கம்யூனிட்டி போல தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டது கிடையாது. அந்தனிலிருந்து ஒரு அறையோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டுகளாம். இங்க இருக்கிற அந்தனர்கள், இங்க இருக்கிற பிரீஸ்ட் கம்யூனிட்டி தான் உஞ்சவிருத்தி பிராமணர்னு ஒன்று இருக்கு. நான் பல இடங்களில் பேசியிருக்கேன். அறுவடை முடிந்து அங்க சிந்து சிதறி இருக்கிற தானியங்கள் எடுத்து தான் அவங்க தன்னுடைய வாழ்நாளை ஓட்டிக்கொள்ள வேண்டும். பொதுவாக அந்தனர்கள் அடுத்த வேலை உணர்விற்கு, அடுத்த நாள் உணர்விற்கு சாப்பாட்டை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது. இனி வரும் காலங்கள்ல, அடுத்த 10-20 ஆண்டுகள்ல ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்பது இந்த உலகத்தினுடைய முன்னோடி அரசியல் சித்தாந்தமாக இருக்கும். அதற்கு முன்னுதாரணமாக மோடி அவர்களுடைய ஆட்சி ஆவணப்படுத்தப்படும். நம்ம கிட்ட மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் புக்லையும் இது ஆவணப்படுத்தப்படும். எழுதி வச்சுக்கோங்க. நம்மில் பலரே கூட இன்றைக்கு வரை நமக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற பெயர் வலதுசாரிகள். எப்படி நம்ம வலதுசாரிகளாக இருக்க முடியும்? வலதுசாரி என்பது அந்நிய நாட்டு சித்தாந்தவாதிகள் நமக்கு கொடுத்த பெயர். பிரெஞ்சு புரட்சியில இடதுபுறமாக அமர்ந்தவர்கள் இடதுசாரிகள், அதாவது இந்த கம்யூனிசம் சார்ந்த சித்தாந்தங்களை பேசி முன்னெடுத்தவர்கள். வலதுபுறம் அங்கிருக்கிற கத்தோலிக்க திருச்சபைகளை ஆதரவாக பேசியவர்கள் அமர்ந்திருந்தது வலதுபுறம். அந்த வலதுசாரி இடதுசாரி என்கிற வார்த்தை எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா, அந்நிய நாட்டு சித்தாந்தத்தினுடைய வரலாற்றிலிருந்து வருகிறது. நமக்கு சரியா ஒரு பெயர் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்திய சித்தாந்தவாதிகள், சுருக்கமா சொன்னா இந்துத்துவவாதிகள். இந்துத்துவம் என்பதுதான் நம்முடைய சித்தாந்தம், இந்துத்துவம் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்துத்துவம் என்பது மதவாதம் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கப்படும் போது அதை எதிர்கொள்வதற்கான கருத்து தெம்பு, கருத்து திணர் நம்மிடம் இல்லாமல் இருக்கிறது. இந்திய சித்தாந்தம், இந்த மண்ணினுடைய சித்தாந்தம், சுருக்கி சொன்னா இந்துத்துவம், அவ்வளவுதான். இங்கு இருக்கிற அத்தனை சித்தாந்தங்களும் அந்நிய நாட்டு சித்தாந்தங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. திராவிடம், கார்டுவல் என்கிற வெள்ளைக்காரர் கொடுத்த சித்தாந்தம். திருநெல்வேலியில பிஷப்பா இருந்த ஒருத்தர் வடிவமைப்பு செய்து கொடுத்த ஒரு பொய் பிம்பம் திராவிடம். கம்யூனிசம் நமக்கெல்லாம் தெரியும், வெளிநாட்டு சித்தாந்தம். தமிழ் தேசியம், கிறிஸ்தவ அடிப்படைவாதம் என்கிற வெளிநாட்டு சித்தாந்தத்தால் இயக்கிக் கொண்டிருக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம். இந்த பழகாலத்து படத்தெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க நம்ம. இந்த இப்ப லேட்டஸ்ட் படத்துல கூட மறு வச்சிருந்தா ஒரு கேரக்டர், மறு எடுத்துட்டா இன்னொரு கேரக்டர், மறு வச்சிருந்தா திராவிடம், மறு எடுத்துட்டா தமிழ் தேசியம். ரெண்டுமே பாருங்க, ஆரிய திராவிட இனவாதத்தை ஏற்றுக்கொள்ளுகிற கொள்கைகள். ஒரு உண்மையான தமிழன் ஆரிய திராவிட இனவாதத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஏன் அப்படின்னா, ஆரிய திராவிட இனவாதம் என்ன போதிக்கிறது, அதற்கு பின் இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பாட்டன் பூட்டன் கொடுத்திருக்கிற அறிவுசார் சொத்துக்களை அடுத்தவன் காலடியில் அதனை வைக்கிற வேலையை தான் ஆரிய திராவிட இனவாதம் செய்கிறது. அறிவுசார் சொத்து தான் இன்னைக்கு இருக்கிறதுல, உலகத்தில் இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய சொத்து. நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு, நம்முடைய முன்னோர்களது மெய்யியல் கோட்பாடு, அதனுடைய அறிவியல் பொக்கிஷங்கள், இதெல்லாம் எண்ணிது கிடையாது. மத்திய ஐரோப்பாவிலிருந்து வந்து யாரோ ஒருத்தன் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லுவதை ஆதரிக்கிற சித்தாந்தம் எப்படி தமிழுக்கு ஆதரவான சித்தாந்தமாக இருக்க முடியும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
இப்போ கம்யூனிசம் பார்த்தோம் முந்தானால் உருவான நாடுகள் கம்யூனிஸ்ட் நாடுகள் எட்டி பார்க்கிற தூரத்தில் இருக்கிறது அதனுடைய வரலாறு அவர்களுக்கு என்று ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தையே கட்டி ஆண்ட இந்திய வம்சாவளிக்கு எப்படி ஒரு அரசியல் சித்தாந்தம் இல்லாமல் போய்விடும் உலகத்தினுடைய முதல் அணையை கட்டியவர்களுக்கு உலகத்தினுடைய முதல் மெய்யியல் கோட்பாட்டை அறிவித்தவர்களுக்கு ஆன்மா என்ன ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் என்ன அணுவை பற்றின அறிவியல் என்ன பிரபஞ்சத்தை பற்றிய அறிவியல் என்ன இன்றைக்கு வரை நவீன அறிவியல் முட்டு மோடி கொண்டிருக்கிற விஷயங்களை எல்லாம் புட்டு புட்டு வைத்த நம்முடைய முன்னோர்கள் இந்திய அறிவாளிகளுக்கு என்று ஒரு அரசியல் கோட்பாடு எப்படி இல்லாமல் இருக்கும் நமக்கென்று நம்முடைய இந்திய தேசத்திற்கு என்று ஒரு அரசியல் கோட்பாடு இருக்கிறது அந்த அரசியல் கோட்பாடு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியினுடைய பெயர் இந்துத்துவம் மனுநீதி சோழனுடைய பையன் தேரை ஓட்டிக்கிட்டு போறாரு அந்த தேர்ல ஒரு கண்ணுக்குட்டி மாட்டி செத்து போயிடுது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆராய்ச்சி மணி அடிச்சு இது சிலப்பதிகாரத்தில் கூட வரும் எல்லூர் சிறப்பின் இமய வருகை எப்போ புல்லூர் பொன்கன் தீர்த்தா நன்றியும் வாயிற் கடைமணி நடுநாடடுங்கு வந்திருக்கு அப்போ அந்த காட்சி முடிஞ்சதற்கு பிறகு அமைச்சர்கள் மன்னரிடம் கேட்கிறார்கள் இந்த பாரு உன் பையன் ஓட்டு போல அந்த தேரை தேர் ஓட்டு போனது தேரோட்டி அவன் தெரிஞ்சு ஏத்தலை நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து அந்த பையனை வந்து இளவரசரை நீங்கள் தேர்க்கால் இட்டு கொண்டீங்க அப்போ மனுநீதி சோழன் சொல்றாரு என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கிற பசு அனுபவித்த தன் கன்றை இழந்த அந்த பசு அனுபவித்த வேதனையை நானும் அனுபவிக்கணும் மன்னனாகிய நானும் அதற்காக என்னுடைய பையனை நான் வந்து தேர்க்கால் இட்டு கொண்டேன் உலகத்தில் எந்த ஐடியாலஜியாவது அரசர்களுக்கு ஜாலரா போடாமல் இருந்திருக்கா நாங்கள் சட்டத்தில் படிக்கும்போது படிப்போம் கிங் ஜான் சிக்ஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி நினைக்கிறேன் ஹென்ரி சிக்ஸ் அவர் வந்து அடிப்படை உரிமைகளுடைய ஆதி தொடக்கம் அங்கே தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சட்டத்தில் படிப்போம் அவர் என்னென்னா அப்படி கிள்ளி அடித்து கொடுப்பார் அடிப்படை உரிமைகள் அங்கிருந்து தான் மக்களுக்கான உரிமைகள் ஆரம்பித்தது ஏன்னா சகல உரிமையும் மன்னர்களுக்கானது என்பதுதான் அந்நிய நாட்டு சித்தாந்தங்க சரி உலகத்தில் இருக்கிற பிரீஸ்ட் கம்யூனிட்டியில் எந்த பிரீஸ்ட் கம்யூனிட்டியும் இந்தியாவில் இருக்கிற சாமியார் பிரீஸ்ட் கம்யூனிட்டி போல தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டது கிடையாது அந்தனிலிருந்து ஒரு அறையோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டுகளாம் இங்க இருக்கிற அந்தனர்கள் இங்க இருக்கிற பிரீஸ்ட் கம்யூனிட்டி தான் உஞ்சவிருத்தி பிராமணர்னு ஒன்று இருக்கு நான் பல இடங்களில் பேசியிருக்கேன் அறுவடை முடிந்து அங்கு சிந்தி சிதறி இருக்கிற தானியங்களை எடுத்துதான் அவங்க தன்னுடைய வாழ்நாளை ஓட்டிக்கொள்ள வேண்டும் பொதுவாக அந்தனர்கள் அடுத்த வேலை உணர்விற்கு அடுத்த நாள் உணர்விற்கு சாப்பாட்டை சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது உலகத்தில் மற்ற சித்தாந்தங்கள் மற்ற சமூகங்கள் மற்ற நாகரீகங்கள் எல்லாம் யாருக்கு அடிமையாக தொழுததோ எல்லா உரிமைகளையும் எல்லா சொத்துக்களையும் யாருக்கு கொண்டு போய் சேர்த்ததோ அவர்களை தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்டு வாழ சொன்னது நம்முடைய ஐடியாலஜி மற்றவங்கள மன்னர்கள் போய் சொத்தை கொடுத்துன்னு காலில் வைந்தாங்க பிரீஸ்ட் கம்யூனிட்டி போய் கொடுத்தாங்க கிறிஸ்தவத்தில் லேபிய கம்யூனிட்டின்னு இருக்கு 11 சமூகங்கள் சேர்ந்து அந்த ஒரு சமூகத்திற்கு சம்பாதத்தில் 10 1/4 கொடுத்தாகணும் அப்போ எல்லா சமூகத்தை விட லேபிய சமூகம் பொருளாதாரத்தில் முன்னேறிய சமூகமாக இருக்கும் அப்போ இந்த விஷயங்கள் தான் நம்முடைய கட்டமைப்பாக இருந்தது சரி நம்முடைய ஐடியாலஜி என்ன நம்முடைய ஐடியாலஜி மோடிஜி எந்த ஐடியாலஜியை வச்சு மக்களை ஈர்க்கிறார் மோடிஜி எப்படி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற தலைவராக இருக்கார் அப்படின்றது எனக்கு முன்னால் பேசிய மகோன்னதமான மனிதர்கள் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை கருத்து செறிவான விஷயங்களை சொன்னாங்க இந்த உலகம் மோடி அவர்களை கொண்டாடுவதற்கு காரணம் அவர் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிற சித்தாந்த நண்பர்களே நம்முடைய சித்தாந்தம் இருக்கு இல்லையா இன்டகரல் ஹியூமனிசம் ஒருங்கிணைந்த மனிதத்துவம் இந்த சித்தாந்தத்தினுடைய பிராண்ட் அம்பாசிடராக மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த சித்தாந்தத்தை அவர் முன்வைப்பதனால இந்த உலகம் அவரை மிக உயர்வாக கொண்டாடி கொண்டிருக்கிறது நீங்க நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க இனி வரும் காலங்கள்ல அடுத்த 10-20 ஆண்டுகள்ல
ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்பது இந்த உலகத்தினுடைய முன்னோடி அரசியல் சித்தாந்தமாக இருக்கும். அதற்கு முன்னுதாரணமாக மோடி அவர்களுடைய ஆட்சி ஆவணப்படுத்தப்படும். நம்ம கிட்ட மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட் புக்லையும் இது ஆவணப்படுத்தப்படும். எழுதி வச்சுக்கோங்க. இன்டகரல் ஹியூமனிசம் என்கிற மிக உயர்ந்த அரசியல் சித்தாந்தம், இன்டகரல் ஹியூமனிசம் என்கிற மிக உயர்ந்த மனித சித்தாந்தம், அதற்கான மாடலாக மோடி மாடல் இருக்கும். அது என்ன சார், என்ன என்ன அந்த சித்தாந்தம், என்ன இந்த உலகத்திற்காக கற்றுக் கொடுப்பதற்காக நம்முடைய பாரத தேசம் வைத்திருக்கிறது, அது என்ன பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி? நான் கம்யூனிசத்தோட கம்பேர் பண்ணி சொல்றேன். கம்யூனிசம் உலக அளவில் பேசப்படுகிற ஒரு சித்தாந்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. நடைமுறைக்கும் கம்யூனிசம் சொல்கிற கருத்தியலுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஹிட்லரால கொல்லப்பட்டவர்களுடைய கொல்லப்பட்டவர்களது எண்ணிக்கையை விட ஸ்டாலினால, நம்ம மு க ஸ்டாலின் இல்ல, அவர் போயிட்டு இருக்கு, கணக்கு போயிட்டு இருக்கு, ஆனா அவரோட அந்த கம்யூனிஸ்ட் ஸ்டாலின் அதிகம், கொல்லப்பட்டவர்களது எண்ணிக்கை அதிகம். இதுதான் கம்யூனிசம். கம்யூனிசம்ன்றது என்ன பொதுவா பண்ணுது அப்படின்னு சொன்னா, மெட்டீரியலிஸ்டிக்கா தான் இந்த உலகத்தை அணுகுகிறது. எல்லாமே பொருளாதாரத்தின் அடிப்படையில் அணுகுகிறது. மனிதர்களை, மனிதர்களது ஆன்மாவை, மனிதர்களது உயிரை, அவர்களது உணர்வை, அவர்களது மனதை மதிக்காத ஒரு சித்தாந்தமாக எல்லாத்தையும் பொருளீட்டுதல், பொருளியல், பொருளாதாரவாதம் அடிப்படையில் அணுகுகிற ஒரு சித்தாந்தமாக கம்யூனிசம் இருக்கிறது. முதலாளித்துவமும் பொருளாதார ரீதியாகத்தான் அணுகிக் கொண்டிருக்கிறது. முதலாளித்துவத்தையும் கம்யூனிஸ்டுக்கும் நடுவில் ஒரு கண்டுபிடிப்பு தான் ஹிட்லருடைய சித்தாந்தம். நம்மகிட்ட சொல்லுவாங்க ஃபாசிசம் நாசிசம், நான் தான் சொன்னேன், எங்க கம்யூனிசத்தினுடைய வெர்ஷன் 2.0 ரோபோன்னு ஒரு படம் வந்தது, 2.0 ஒரு படம் வந்தது இல்ல, ரோபோன்றது கம்யூனிசம், 2.0 ஃபாசிசம். கம்யூனிசத்திலிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு முதலாளித்துவத்திலிருந்து எடுத்துட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு நம்மகிட்ட கொடுத்தாங்க, யாரு, ஹிட்லரும் முசாலினியும். இது எல்லாமே பொருளாதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் வாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. மனுஷனை ஒருத்தனும் மனுஷனா மதிக்கல, மனுஷனை ஒருத்தரும் மனுஷனா மதிக்கல. மனிதரிலிருந்து ஆரம்பிக்கிற சித்தாந்தமாக ஒரே ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்கிறது, அது நம்முடைய இந்திய சித்தாந்தம். மனுஷன்ல இருந்து ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய உயிரிலிருந்து நம்முடைய சித்தாந்தம் ஆரம்பிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மா அழிவற்றது, அது முக்திக்கான முயற்சியில் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அடுத்த ஜென்மத்திற்கான பாவ புண்ணியங்களை சேர்க்காம இருக்கணும். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஹிந்து ஐடியாலஜி. பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எங்க எவால்வ் ஆகுது, எங்க என்ஹான்ஸ்டா சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேசத்திற்கென்று ஒரு ஆன்மா இருக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு உயிரும் சேர்ந்து அந்த ஆன்மாவை கட்டி எழுப்பி இருக்கிறது. நான் ஒவ்வொருத்தரையும் எங்க கட்சி மீட்டிங்ல சொல்லும் போது இந்த இடத்துல இப்படி கை காட்டுவேன். ஏன்னா இந்த இடத்துல பாரத மாதாவினுடைய போட்டோ வைக்கப்பட்டிருக்கும். அது பாரத மாதாவாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தினுடைய ஆன்மாவில் இந்த சிட்டிசன்ஸ், இந்த தேசத்தினுடைய ஒவ்வொருவரது உயிரும் கலந்திருக்கிறது. எப்படி இந்த தேசம் ஒரு ஆன்மாவோ, அப்படி ஒவ்வொரு தேசத்திற்கென்றும் ஒரு ஆன்மா இருக்கிறது. ஒவ்வொரு தேசமும் நம்முடைய உறவினர்களை போல இருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர். எப்படி இந்த தேசத்திற்கென்று ஒரு ஆன்மா இருக்கிறதோ, அப்படி இந்த உலகமே ஒரு குடும்பமாக பாவிக்கப்படுகிறது. அதுதான் வசுதேவ குடும்பகம். இதுதான் நம்முடைய அரசியல் சித்தாந்தம். நல்லா பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த அரசியல் சித்தாந்தம் அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, உலக நாடுகள் அத்தனையும் இந்த அரசியல் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், போருக்கு எங்க வேலை இருக்கு, அணு ஆயுதங்களுக்கு எங்க வேலை இருக்கு? இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வு நம்முடைய சித்தாந்தத்தில் இருக்கிறது. இந்த சித்தாந்தத்தினுடைய தேவையை இந்த உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த சித்தாந்தத்தினுடைய தூதுவராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு குழந்தை, எனக்கு மோடி பிடிக்கும், அமெரிக்க குழந்தை எனக்கு மோடி பிடிக்கும் என்று சொல்லுவதற்கான காரணம், இந்த சித்தாந்தத்தினுடைய தேவைக்கான தேவை ஒவ்வொரு உயிரிலும் கலந்திருக்கிறது. அந்த சிறுவனும் அந்த தேடலில் இருக்கிறான். இந்த சித்தாந்தத்தினுடைய அம்பாசிடராக மோடி இருப்பதனால மோடி அவர்களை சிறுவன்
பேசிக்கொண்டிருக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை உண்மையாக இயல்பளவில் செயல்படுத்துகிற ஒரு சித்தாந்தம் நம்முடைய சித்தாந்தம் மட்டும்தான். எல்லாருக்கும் எல்லாமும் தேவை. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் ஒரு அட்வொகேட்டு, சென்னையில் தான் படித்தேன். நான் சொல்கிறது வந்து 2009-10 இந்த காலகட்டத்தில் இந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண எனக்கு தெரியாதப்போ. எங்கள் அண்ணா அமெரிக்காவில் இருக்கான், அவன்கிட்ட கேட்பேன். அவன் பயங்கரமாக சீன் போடுவான் அது சொல்கிறதுக்கு. ஏ, இதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுரா, அதெல்லாம் அவனுக்கு சொன்னால் புரியாது. நான் வாங்கி தரேன், ஏதாவது லிங்க் அனுப்பி நான் வாங்குறேன். ஒவ்வொன்றுக்கும் நான் அவனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். இது போடுறா போடுறான்னு கேட்டு அண்ணனை அப்படி தான் பர்சனலாக கூப்பிடுது, போடுங்கண்ணா போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவேன். அவர் போட மாட்டார். ஒரு நாள் என்ன பண்ணேன், நானே இதை கற்றுக்கிட்டேன். இந்த டெபிட் கார்டில் இருக்கிற நம்பர்ஸை போட்டு பின்னாடி சிவிவி போட்டு ஓடிபி வரும். இதை கற்றுக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், நான் என் ஜூனியர்கிட்ட சொன்னேன், மதன் டடே நானே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கினடா அப்படின்னு. அவன் சொன்னான், நான் ஆக்சுவலாக ஒரு ரோபோட்டிக் கம்பெனிக்கு சயின்டிஃபிக் அட்வைசராக வேற இருக்கேன். அந்த லட்சணத்தில் நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிளாஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு ஃபேஸ், இது எனக்கே அந்த ஃபேஸ் மறந்து போச்சு. ஆனால் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு இதுவான, இதெல்லாம் ஒரு பெருமைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கலாச்சிட்டான். எனக்கே அப்போ தான் தோணுச்சு, இதெல்லாம் ஒரு பெருமைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கமே அப்படின்னு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு அட்வொகேட், ஒரு டீச்சர், இந்த மாதிரி ப்ரொஃபஷ்னலாக இருக்கவங்களுக்கு கூட இந்த டிஜிட்டல் மணிங்கிறது அக்சஸபிளாக இல்லை. இந்த டிஜிட்டல் ரியல் டைம் டிரான்சாக்ஷன், இந்த டிஜிட்டல் மார்க், அது ஒரு டிஜிட்டலில் ஒரு பொருளை வாங்குறது, டிஜிட்டல் மணி, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், இதெல்லாம் ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கே அந்நியப்பட்டு தான் இருந்தது. யாருக்கு தெரியும்னா ஐடியில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியாது எப்படி வாங்குறதுன்னு. இதுதான் நம்மளுடைய நிலைமை. நான் சொல்றது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது, நம்ம எட்டி பார்க்குற தூரத்தில் 8 வருஷத்துக்கு முன்னாடி இதான் நிலைமை. இன்னைக்கு பாருங்க, யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐ அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்பு, அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு நம்மளுடைய தேசமே வச்சுக்கிச்சு. அதில் ஆப் டெவலப்மெண்ட்டுங்கிற அந்த விஷயத்துக்கு மட்டும் ப்ரைவேட் பிளேயர்ஸை அனுமதிக்குது. எல்லா பேங்க்கையும் ஒரே யுனைடெட் பேமெண்ட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்றது ஐடியா இருக்கு பார்த்தீங்களா, அது சாதாரணமான ஐடியா கிடையாது. இப்போ அமெரிக்கா கேட்குது நம்முடைய பொருளாதாரத்தை கொரோனாவுக்கு பின்னாடி எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு கேட்கும்போது, கூகுள் நிறுவனம் சொல்லுது இந்தியாவில் இருப்பது போல யூபிஐயை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க, அது பொருளாதாரத்தில் நமக்கு முன்னேற்றத்திற்கு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கூகுள் நிறுவனம் ஆலோசனையாக சொல்லுகிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு திட்டம் யூபிஐ. இன்னைக்கு நம்ம சாத்தியப்படுத்தி காட்டுறோம், பூம்பு மாட்டுக்காரரு மாட்டு கொம்புல கியூஆர் கோட கட்டிட்டு வர்ற போட்டோ. இதுல பாருங்க, இதுல இன்னொரு விஷயத்தரம் பாருங்க, வெறும் யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மட்டும் சாதனம் இல்லை, எல்லாருக்கும் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாதான் யூபிஐ சாத்தியம். அந்த மாட்டுல பூம்பு மாட்டை வைத்துக் கொண்டு யாசகம் கேட்கிற அந்த மனிதர் வரை பேங்க் அக்கௌண்டை கொண்டு போய் சேர்த்திருக்கார் மோடி அவர்கள். ஒரு காலத்தில் பேங்க் அக்கௌண்ட்ன்றது எல்லார்ட்டையும் இருக்காது, ஒரே வீட்டில் கணவர்கிட்ட இருக்கும், மனைவி கிட்ட இருக்காது பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. வேலைக்கு போறவங்க கிட்ட மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். வேலைக்கு போறவங்களே அந்த அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ்ல வேலை செய்யறவங்களா பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. பேங்க் அக்கௌண்ட் கொண்டு போய் சேர்த்திருக்காரு டிஜிட்டல் பேமெண்ட. 5 ரூபாய் 2 ரூபாய் இன்னைக்கு நம்ம யூபிஐல பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல கண்ணுக்கு தெரியாத இன்னொரு நன்மை என்ன தெரியுங்களா, அந்த கடைக்காரருக்கு லோன் கேப்பபிலிட்டி நம்ம அதிகப்படுத்துறோம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்ல அந்த எல்லாமே அக்கௌண்ட்டுக்குள்ள வர்றதுனால அந்த டிரான்சாக்ஷன் ஈஸியாக அக்கௌண்ட் ஆயிடுது. அவர் போய் லோன் கேட்டாருன்னா அவருக்கு ஈஸியாக கிடைக்குது. இது தள்ளு வண்டிக்காரருக்கு, சாதாரண ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறவர், ஒரு பேப்பர் கடை வச்சிருக்கிறவர், அவருக்கு லோன் தருகிற அந்த கிரெடிபிலிட்டி என்பது அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன சாதனை பண்ணியிருக்கோம் தெரியுங்களா, 80% மணி டிரான்சாக்ஷன் டிஜிட்டல் கொண்டுறோம். இப்போ நம்ம 80% டிரான்சாக்ஷன் வந்து டிஜிட்டலில் நடக்குது, சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம். 80% மணி டிரான்சாக்ஷனை சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இன்னும் 20% தான், அதையும் நெருங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னு சொன்னால்
உலகத்தின் ரியல் டைம் டிரான்சாக்சன்ஸ்ல நம்பர் ஒன் நாடாக கடந்த 4 வருடங்களாக இந்தியா மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு செகண்ட் பிளேஸ் இருக்கிறது நம்ம பங்காளி சீனா, அவனை விட நம்ம 4 மடங்கு அதிகமா இருக்கும். மூணாவது இடம்னு பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம 45 பில்லியன் இருக்கோம்னா மூணாவது இடம் 7 பில்லியன் தான். அப்போ நம்ம மிகப்பெரிய உயரத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். இப்ப டிமானிட்டைசேஷன் டைம்ல என்ன சொன்னாங்க, டிமானிட்டைசேஷனு இது வந்து வேஸ்ட்டு அப்படி இப்படின்னாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, பிளாக் மணி அப்படிங்கிறது என்னன்னா சிஸ்டத்துக்கு வெளியில் இருக்கிறது மணி பிளாக் மணி. நம்ம என்ன பண்ணோம், எல்லா பணமும் வந்துருச்சு, அப்புறம் என்ன பிளாக் மணினாங்க, அதாவது குறிப்பிட்ட சதவீதம் 80% மேலே வந்துச்சு. சிஸ்டத்துக்குள்ள வந்துருச்சுனாலே அது கணக்கில் வந்துருச்சு இல்ல, சிஸ்டத்துக்கு வெளில இருக்க பணம் தான் பிளாக் மணி, சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர்றது தான் பிளாக் மணியை ஒழிக்கிறது. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க, ஒரு முறை டிமானிட்டைசேஷன் நடந்தது, அதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே டேக் ஓவர் பண்ணி கொண்டு வரல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டிமானிட்டைசேஷன் தேவைப்படும். நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் டிஜிட்டல் மணியை சாத்தியப்படுத்தி இனிமே டிமானிட்டைசேஷனுக்கே அவசியம் இல்லாமல் பண்ணிருக்கோம். ஏன்னா 80% பணம் என்பது சிஸ்டம்குள்ள வந்துருச்சு. இதுல பாருங்க, டெக்னாலஜி அப்படிங்கிறது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு செக்டாருக்கு ஒரு வளர்ந்த மக்களுக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மாத்தி இன்னைக்கு எப்படி காய்கறி கடைக்காரருக்கும் பூமி மாட்டை வைத்திருப்பவருக்கும் அந்த டிரான்சாக்ஷனை மோடி அவர்கள் கொண்டு வந்து சேர்த்தாரோ, இதுதான் எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற எங்களுடைய இந்திய சித்தாந்தம். நம்ம என்ன பண்றோம், சாட்டிலைட் அடிச்சு தாக்குற ஏவுகணை டெக்னாலஜி இன்னைக்கு ஒரு 5 நாடுகள்ல இருக்குன்னா நம்ம ஒண்ணு விண்ணில் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே சமயத்துல அடித்தட்டு மக்களுக்கும் எல்லாமும் சேருவதை உறுதி செய்திருக்கிறோம். சார், பாத்ரூம் கட்டுறது எல்லாருக்கும் கட்டி கொடுத்துருக்கோம், வீடு எல்லாருக்கும் கிடைக்குன்னு நினைக்கிறோம். அது அது மட்டும் சாதனை இல்லை, ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன்ல அதிவேக இன்டர்நெட்டும் எல்லாருக்கும் கிடைக்குன்னு நினைக்கிறோம். இதுதான் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறது. எல்லோருக்கும் டிஜிட்டல் மணியை சாத்தியப்படுத்திருக்கிறோம், இதுதான் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பது. எல்லோருக்கும் எல்லாமும் எல்லோருக்கும் கிடைப்பதை போன்று அந்த அக்சஸ் ஏற்படுத்திருக்கு இல்லையா, அதுதான் அனைத்து உயிர்களுக்குமான ஆட்சி. அந்த அனைத்து உயிர்களுக்குமான ஒரு ஆட்சி என்பதுதான் நாம இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுப்பதற்கு வைத்திருக்கிற ஒரு சித்தாந்தம். இப்ப கம்யூனிசம் என்ன பண்ணுது, ஊர்ல இருக்கிற எல்லா முதலாளியும் அழிச்சிட்டு ஒரு பெரிய முதலாளிக்கு கீழே எல்லாரையும் அடிமையாக்கணும்னு நினைக்குது. அதுதான் கம்யூனிசம் பண்ணிட்டு இருக்கு. அந்த முதலாளியினுடைய பெயர் அரசாங்கம். ஆனா நாம என்ன பண்றோம்னா, பெரிய முதலாளி, சின்ன முதலாளி, வாடிக்கையாளர்கள், விவசாயம் பண்றவங்க எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்கிற நம்முடைய அக்கறையினுடைய நீச்சி நமக்கு நீண்டு கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஏங்க, இப்போ வயசானவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்குறோம், இதெல்லாம் தாண்டி அதாவது திட்டங்களுக்கு பின்பு இருக்கிற அந்த தத்துவத்தை பத்தி நான் சொல்ல முயற்சி பண்றேன். எல்லோருக்குமான அக்கறை நீள்கிறதுன்னு சொல்லலையா, கருவில் இருக்கிற குழந்தை வரை நம்முடைய அக்கறை நீள்கிறது. கருவில் இருக்கிற குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை வந்து சத்து குறைபாடாக பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சத்து குறைபாடாக பிறக்கிறது. அப்ப மோடிஜி என்ன பண்றார், கர்ப்பஸ்திரிகளுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்ல 8000 ரூபாய் பணத்தை போட்டு இந்த ஊட்டச்சத்து உள்ள உணவுப் பொருட்களை நீங்க வாங்கி சாப்பிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். கருவில் இருக்கிற குழந்தை வரை நம்முடைய சித்தாந்தத்தினுடைய அக்கறை நீள்கிறது அப்படின்னு சொன்னா இல்லையா, இதை நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லியிருக்கேன். ரோட்டில் இருக்கிற நாய் வரை நம்முடைய அக்கறை நீண்டிருக்கிறது. அனைத்து உயிர்களுக்குமானது, இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிரிலும் நம்முடைய உயிரும் கலந்திருக்கிறது. எல்லாமே ஜீவாத்மா, எல்லா உயிர்களையும் பாதுகாக்க வேண்டியது ஒரு மன்னனினுடைய கடமை. எப்படி கன்று குட்டிக்காக ஒரு மன்னன் தன்னுடைய மகனை பலி கொடுத்தான்னு பார்க்கறோம் இல்லையா. இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், எப்பயும் சொல்றேன். ஏன்னா இதை சொல்வதன் மூலமாகத்தான் நம்முடைய சித்தாந்தத்தினுடைய வீரியத்தை உணர வைக்க முடியும். மோடி அவர்கள் மன் கி பாத்ல ஒரு முறை நாட்டு நாயகளை பற்றி பேசுறார். நாட்டு நாயகளை எல்லாரும் வழங்க சுதேசி சிந்தனை, ஆத்ம நிர்பர் பாரத் என்பது
மோடியினுடைய சித்தாந்தத்தில் எங்க போகுதுன்னா நாட்டு நாய்கள் வளர்ப்புறது வரை போகிறது. நாட்டு நாய்களை எல்லாம் வாங்கி வளங்க, ராஜபாளையம் கன்னி சிப்பிப்பாறை எல்லாம் வளங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை தொடர்ச்சியாக நான் ஒரு பதிவு போட்டேன். கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கூட நிறைய பேர் வளர்க்குறாங்க, ஆனால் கோம்பை கட்டைக்கால் ராஜபாளையம் மண்டை நாய்கள் இதெல்லாம் ரொம்ப ரேர் பிரீடு, இது யாருமே வாங்கி வளர்க்குறதே கிடையாது. இப்போ மாடு நாட்டு மாடு வளர்க்குறவங்களாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாருமே காங்கேயம் தான் வளர்ப்பாங்க. எல்லாருமே விழுப்புரம் மாவட்டத்துலேயும் காங்கேயம், திருவண்ணாமலை மாவட்டத்துலேயும் காங்கேயம், எல்லாமே நாட்டு மாடுனா காங்கேயம் போயிடுறாங்க. அது இல்லைன்னா ஒரு நாலஞ்சு பிரீடு. நிறைய குட்டை ரக மாடுகள் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம ஆளுங்க மறந்துட்டோம். அது இன்னும் பிரச்சனை. நாட்டு மாடுகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரே குறிப்பிட்ட நாலு பிரீடு கூட போகிறதுனால மற்ற மாடுகள் இருக்குது. திருவண்ணாமலை குட்டை மாடுகள் இருக்குது, எங்கள் ஊரில் காளியா மாடுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் குட்டை ரகை மாடு மாடுகள். திருவண்ணாமலை குட்டை இருக்கிறது, சங்க கல்வராயன் மலையில் ஒரு குட்டை மாடுகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பொங்கலூர் குட்டையெல்லாம் ரொம்ப ஆடு மாடு தான் இருக்கும். இதெல்லாம் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ரகங்கள். இது மாதிரி நான் சொல்கிற இந்த நாய்கள் எல்லாமே அழிவின் விளிம்பில் இருக்கிறது. அப்போது கோம்பை நாய் ஒன்று வாங்கி வளர்க்கணுன்ற என்னுடைய ஆசை மோடிஜி பேசுனதுனால அதிகமாக இது சம்மந்தமாக ஒரு பதிவு போடும்போது நாய் வளர்க்குறவங்களெல்லாம் கான்டாக்ட் வாங்கி பேசிகிட்டு இருக்கேன். அப்போ ஒரு தம்பி என்கிட்ட பேசும்போது சொன்னார், நாங்கள் வந்து நாட்டு நாய்களை வளர்ப்பதை வாடிக்கையாக கொண்டிருக்கிற ஒரு குடும்பம், நாங்கள் வந்து நாட்டு நாய்களை வளர்க்கும்போது அடுத்த அதாவது போடுற எல்லா குட்டியும் எங்களால் வளர்க்க முடியாது, நாங்கள் விற்கிறது போக மிச்சம் அடுத்த ப்ரீடுக்கு மட்டும் வச்சு அடுத்த ப்ரீடிங்க்கு மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை எங்களால் பராமரித்து வளர்க்க முடியாது. அதனால் அதாவது அந்த பையனுடைய அப்பாக்கள் காலத்தில் நடந்தது, அந்த நாய்க்குட்டிங்கள்லாம் வளர்க்க முடியாத நாய்க்குட்டிங்கள்லாம் நாங்கள் கிணத்துல போட்டுருவோம். ஆனால் உங்களுடைய மோடி அவர்கள் நாட்டு நாய் வளர்ப்பதை பற்றி மன் கி பாத்தில் பேசியிருந்திருக்க பிறகு என்னிடம் இருந்த எல்லா நாய்களும் விற்று தீர்ந்து விட்டது, அடுத்த ப்ரீடிங்க்கு அட்வான்ஸ் புக்கிங்கில் போயிட்டுருக்கு, என்னுடைய நண்பர்களிடமிருந்தெல்லாம் நான் நாய் வாங்கி வாங்கி இப்போ கொடுத்துட்ருக்கேன். அவ்வளவு ஆர்வம் நாட்டு நாய்களுடைய வளர்ப்பை பற்றி தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. வயதானவர்கள், விவசாயிகள், சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதில் என்டர்பிரினராக இருக்கவங்க, இப்படி மட்டுமல்ல கருவில் இருக்கிற குழந்தை வரை, கருவில் இருக்கிற குழந்தை வரை மட்டுமல்ல ரோட்டில் திரிகிற நாள் வரை நம்முடைய அக்கறை நீளுகிறது. இதுதான் நம்முடைய சித்தாந்தம். அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசு, அனைத்து உயிர்களுக்குமான ஒரு சித்தாந்தம், அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல் கோட்பாடு என்று சொன்னால் அது நம்முடைய இந்திய சித்தாந்தம். அந்த இந்திய சித்தாந்தத்தினுடைய தூதுவராக நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் விலகிட்டு நான் அமர்ந்துடுறேன். இப்போ இந்த இடபிள்யூஎஸ் பற்றின ஒரு விவாதங்கள் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கிறது. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஊடகத்தில் அந்த இடபிள்யூஎஸ் வந்தவொடனே நான் டிபேட் ஒன்று கொடுத்தேன், அதை போடவே மாட்றாங்க. ஏன்னா சுத்தமாக விலைக்கு சொல்லிட்டேன் உண்மை என்னென்னு. நான் என்னைக்குங்க போடுவீங்க, அந்த பிரபா வஞ்சா போனரா கடை எப்போ திறப்பீங்கன்னு அது மாதிரி ஃபோன் பண்ணி எப்போங்க அதை போடுவீங்க? போடுறேன் சார். அதில் வந்து நிறைய எடிட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. சரி, நீ என்ன வேணால் எடிட் பண்ணுவீங்க போடியா? ஏன்னா அதில் இடபிள்யூஎஸ் பின்பு இருக்கிற அந்த விஷயத்த நான் வந்து சொல்லிட்டேன். இந்த ஊடகவியலாளர்கள்ட்ட என்ன பிரச்சனைனா, கேள்வி கேட்கறதுல அவங்க திறமையை காட்டுறாங்களோ இல்லையோ, எடிட்டிங் பண்ணுறதுல நிறைய திறமையை காட்டுறாங்க. எடிட்டிங்கில் திறமையை காட்டுற அளவுக்கு அவங்க கேள்வியில் திறமையை காட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். இடபிள்யூஎஸில் பாருங்கள், இப்போ நேற்றுன்னு நினைக்கிறேன், நேற்று ஹிந்துவில் ஒரு டிஸ்கஷன் பார்த்தேன் ஒப்பீனியனில். ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கும் எஸ்சிஎஸ்டிக்கும் அதில் இருக்கிற ஏழைகளுக்கு தரப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு வஞ்சம் நிறைந்த ஒரு திரிபு வாதம் தெரியுங்களா? இது எவ்வளோ பெரிய திரிபு வாதம் தெரியுமா? இது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு இல்லை, இடஒதுக்கீட்டில் பலன் பெறாத குரூப் இருக்கு இல்லையா, பலன் பெறாத மக்கள் அவர்களே ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு. இதுவரை அந்த குறிப்பிட்ட 60 சாதிகள் தமிழகத்தில், சிரியன் கிறிஸ்டியன்ஸ் முதற்கொண்டு ஈவே ராமசாமியுடைய சமூகம் பலிஜா நாயுடு முதற்கொண்டு, ஈவே ராமசாமியுடைய சமூகத்திற்கு ஒரு இடஒதுக்கீடு தருவதையே திமுக ஏற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. ஈவே ராமசாமியுடைய சமூகம் பலிஜா நாயுடு உட்பட
வாயுசி சிதம்பரம் பிள்ளை இருக்கார் இல்லையா, அந்த பிள்ளை சமூகம் கூட இடபிள்யூஎஸ்க்கு கேஸ் போடும்பொழுது எனக்கு ஃபோன் பண்ணி நன்றி தெரிவித்தவர்களில் பிராமண சமூகம் ரொம்ப ரொம்ப குறைவு. நிறைய பேர் பிள்ளை பேசினாங்க, கிறிஸ்டியன் பேசினாங்க, ராவுத்தர் முஸ்லீம்ஸ்லாம் பேசினாங்க, சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. அப்போ இந்த 60 சாதிகள் இடஒதுக்கீட்டு பலனை அனுபவிக்காதவர்கள், ஓபிசியில் வர முடியாது, எஸ்சிஎஸ்டியில் வர முடியாது. அந்த 50% தமிழகத்தை பொறுத்தவரை 69%, 100ல் 69 போச்சுன்னா எவ்வளோ, 31. அந்த 31 ஓப்பன் கோட்டாவில் 100% இருக்கிற அந்த சமூகம் போட்டியிடுகிற அந்த ஓப்பன் கோட்டாக்குள்ள சண்டை போட்டு 99.99% எடுத்தா கூட சீட்டு கிடைக்காம விடப்படுகிற அந்த சமூகம் இருக்கு இல்லையா, அவர்களும் ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்காக தரப்படுகிற ஒரு தீர்வு, ஒரு நிவாரணம். இது எப்படி திருப்புறாங்கன்னா, ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு ஆனா ஓபிசி ஏழைகளுக்கு தரல, ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு எஸ்சிஎஸ்டி ஏழைகளுக்கு தரலன்னு சொல்லி குழப்பி விட தமிழகத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ரிசர்வேஷன் அனுபவிக்காதவர்களுக்கு, 99.9 எடுத்தாலும் இடம் கிடைக்காதவர்களுக்கு, அவர்களில் கூட எல்லோருக்கும் கிடையாது, அவர்களில் ஏழைகளாக இருப்பவர்களுக்கு தரப்படுகிற நிவாரணம். எதுக்கு இது எப்படின்னு சொன்னா, நீங்க டாபிக் தாண்டி போறணும்ல, இது அனைவருக்குமான ஒரு அரசு. 103வது சட்ட திருத்தம், இந்த இடபிள்யூ சட்ட திருத்தம் 102 நினைக்கிறீங்களா, 102 பத்தி ஒரு வாய் தமிழ்நாட்டில் பேச மாட்டான். 102வது சட்ட திருத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஓபிசி கமிஷனுக்கு அரசியல் அங்கீகாரம் அளிக்கிற சட்ட திருத்தம். எப்படி எஸ்சி கமிஷன், எஸ்சிஎஸ்டி கமிஷன் எப்படி சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ, அது மாதிரி ஓபிசி மக்களுடைய நலனை காப்பாற்றுவதற்காக ஒரு கமிஷன் இருக்கு. அது இந்திரா சகானி ஜட்ஜ்மெண்ட்ல 1992 சொன்னது, இவங்க அதை செயல்படுத்தாம வச்சிருந்தாங்க. அதற்கான கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை மோடி அரசாங்கம் தந்திருக்கிறது, அதுதான் 102வது சட்ட திருத்தம். இதுதான் அனைத்து மக்களுக்குமான ஆட்சி, இதுதான் அனைத்து உயிர்களுக்குமான ஆட்சி. இதைத்தான் நம்முடைய சித்தாந்தம் பேசுகிறது, இதைத்தான் நம்முடைய மோடி அவர்கள் உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், இந்த உலகத்தினுடைய மிக உயர்ந்த அரசியல் சித்தாந்தமாக இன்டகரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதத்துவம் இந்த உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்பொழுதுதான் நம்முடைய மனிதர்கள் நாம் அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைக்கும், இந்த உலகம் அனுபவிக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக அது அமையும். நன்றி.